पार्वती पतजे हर हर महादेव चन्नारुडय शिवने पोत्री एन्नाट्टवर्क मरीवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दयोगो संस्मरणात् भुंसां सर्वतो जय मंगलो लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अतने पेरुकुं सर्वमंगलम उंडाहट्टम महापिरिदवालुडैय दिव्यमान अनुग्रहम अतने पेरुकुं उरित्ताक्कि तर वेंडुम மதமாற்றம் அப்படின்னு இன்னைக்கெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே, இவருக்கு ஏதோ தடைங்கிறா சட்டங்கிறா, இதெல்லாம் இதை இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்க்க தரிசனமா பெரியவா தன்னுடைய பார்வையினாலேயே அனுகிரகம் பண்ணி தந்த ஒரு ருஷிகரமான அனுகிரகித்த ஒரு சம்பவம். 1944 பிரான்ஸ் தேசத்திலிருந்து மார்ட்டின் லூதர் அப்படின்னு ஒரு அந்நிய தேசத்துவாசி பாரத தேசத்துக்கு விஜயம் அடைந்தார். இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி பாரதம் முழுக்க பல இடங்களை பார்த்துட்டு வந்தவர் காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரத்தில் நிறைய பிஹெச்டி பண்ணியிருக்கார். புதுசு புதுசாக என்னென்னலாமோ பார்த்தார். அவரை ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு போய் காமிச்சா, கூட்டத்தோட கூட்டமாக ஒரு மூளையில் போய் அவர் உட்காந்துட்டார். அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அன்னைக்கு பெரியவா மௌனம், மூணு வகையாக மௌனத்தை பெரியவா அனுஷ்டிப்பா. சில சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவசியம் ஏற்பட்டால் கீழே எழுதி காமிப்பா, அது ஒரு வகையான மௌனம். சில சந்தர்ப்பங்களில் செய்கையினால் அடுத்தவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை தகவல் போய் சேரும். சில சந்தர்ப்பங்களில் எதுவுமே இருக்காது. சாம மரக்கட்ட மாதிரி உட்காந்துருப்பா, காஷ்ட மௌனம். நிறைய பேர் அன்னைக்கு வந்திருந்தா பெரியவா கிட்ட என்னமோ அது பண்ணினா, செய்கையிலேயே பெரியவா எல்லாத்தையும் சொன்னார். பார்த்துட்டு இருந்த இந்த அந்நிய தேசவாசி அன்னையோட காஞ்சிபுரம் நிகழ்வை முடிச்சுட்டு கிளம்பக்கூடியவர் அவர் அடிச்சுன்னு வந்திருந்த வழிகாட்டிக்கிட்ட சொன்னாராம், நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்க போகிறேன், இப்போ நான் போக போகிறது இல்லை. இப்படி ஒரு நாள் வந்தார், ரெண்டு நாள் வந்தார், மூணு நாள் வந்தார். இப்படி பல நாள் எங்கேயோ தூரக்க மூலையில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கடுதாசை கொண்டு வந்து தட்டில் எல்லாரும் பண்ணுறதை பார்த்துட்டு பழங்கள் எல்லாம் வச்சுட்டு தானும் தட்டில் ஒரு பெரிய ஒரு லிகிதத்தை எழுதி பெரியவா முன்னாடி வச்சார். பெரியவா அந்த பேப்பரெல்லாம் தொடமாட்டான். இந்த பேப்பரை தொட்டாலே ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவார். சில சந்தர்ப்பங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடியவா எடுத்ததை பார்த்தா அந்த ஃப்ரான்ஸ் லாங்குவேஜில் எழுதியிருந்து, இந்த படிக்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது, என்னடா என்ன திரும்பி பார்க்குறா, மடத்தில் இருக்கக்கூடிய பார்ஷதா சொன்னாலாம் என்னமோ எழுதியிருக்கா என்ன எழுதியிருக்கான்னு புரியல. திரும்பி பார்த்தோன்னே அந்த சந்தர்ப்பத்தில் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணய்யருங்கிறவர் உள்ளவர் பெரியவா தத்தி கூப்பிடுறார். ஆச்சரியமாக இருக்குது. இது என்னன்னு படி எடுத்தார், படித்து பார்த்தார். ஃப்ரான்ஸ் லாங்குவேஜில் எழுதியிருந்தது. கடந்த 90 நாளாக இந்த அன்பர் உங்களை தரிசனம் பண்ணிட்டு வர, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மூலையில் நின்றுன்னு பார்க்கறத இவருக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது. என்னன்னு சொல்ல தெரியல. கிட்டத்தட்ட அவளுடைய வம்சம் பூர்வீகா எல்லாம் ஃப்ரான்ஸை சேர்ந்தவா, கிறிஸ்துவ மதத்தை தழுவி அதுலேயே ரொம்ப நம்பிக்கையுடையதவாளாக இருக்கா. இவருக்கு என்னமோ உங்களை பார்த்த பிற்பாடு தன்னுடைய மதத்தை விட்டுட்டு ஹிந்து மதத்துக்கு வரணுங்கிற ஒரு ருச்சி ஏற்பட்டிருக்கு.
இதுக்கு என்ன பண்ணணும், அடிப்படையா பூர்வாங்கத்துல இந்த மாறுறதுக்கு வேண்டிய சடங்குகள் என்ன, நான் என்ன மாத்திக்கிறதுக்கு வேண்டிய வழி என்னங்கிறத பெரியவா அருள் புரிந்து சொல்லணும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டா இந்த கிருஷ்ணகிரிட்ட பெரியவா சொன்னாலாம், இவா பூர்வ குடிகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், இவனுக்கு பூர்வ வாசனை காஞ்சிபுரம். அப்படி அந்த அடிப்படை வேர் என்னங்கிறத யாரால் கண்டுபிடிக்க முடியும், நாள் மகான்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய வாசனை தான் இந்த இடத்தை சுற்றி விட்டுட்டே இருக்கு, இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், என்ன பார்க்கணுங்கிறதுக்காக அவன் வரல. இங்க அவன் இருக்கிறதுலையோ இங்க இதை பார்க்கறதுலையோ அவனுக்கு ஒரு ருச்சி ஏற்படுறதுல தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா நாம் எந்த தாய் மதத்துல இருந்தமோ, என்ன நாம் சடங்குகள் பண்ணிட்டு வந்தோமோ, அதை விட்டுட்டு அடுத்த விதமான சடங்குகளிலே நாம் நுழைவதுங்கிறது தர்மத்துக்கு புறம்பானது. இவன் தான் வரானே, வரட்டம் அப்படின்னு நம்ம அழைச்சுன்ற முடியாது. அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிக்கக்கூடிய அந்த கடமையை அவன் செய்து வந்தால் அவன் அடைய வேண்டிய இடத்தை அடைவானாக. இவன் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அந்நிய தேசவாசி மற்றைய மதத்தை சார்ந்தவன் தான் தானாகவே தன்னுள்ளேயே ஏற்றுக்கொண்டு மாறுகிறேன் என்ற பொழுது அன்னைக்கே அவற்றை வேண்டாம், இவற்றை தான் செய்ய வேண்டும் என்று அனுகிரகித்து 1944 மார்ச் மாதம் 23 பெரியவாளுடைய வாக்கினாலேயே சட்டமாக்கி தரப்பட்ட ஒரு சொல். எங்க அம்மாவை விட்டுட்டு நான் இன்னொருத்தர் எப்படி போனா அம்மான்னு ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணினாராம். இது அப்படியே கிருஷ்ணய்யர் சொல்ல மார்ட்டின் லூதருடைய கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வழிய அவன் தன்னுடைய வாக்கினாலேயே சொல்லப்பட்ட நான் வழிபடக்கூடிய தெய்வத்தை நான் என் கண்களிலே கண்டேன் என்று சொல்லி காலிலே விழுந்து வெகு நாட்கள் காஞ்சிபுரத்திலே இருந்து பிற்பாடு அவன் அவனுடைய தேசத்திற்கு சென்று பெரியவாளை பற்றி எழுதி அந்த இடத்திலேயே அவன் மரணிக்கும் தருவாதில் பெரியவாளை நினைத்து மரணித்தானாம். பெரியவாள் இருக்கும் இடத்திலேயே அவனுக்கு அருள் புரிந்தாராம். கருணை வல்லல் காஞ்சியிலே வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற பெரியவாளுடைய திருப்பாதத்தை நமஸ்கரிப்போம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நம சிவா.